தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமியார் கதை அந்த சாமியாரை எப்படி நம்ம தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் என்ன நேர்களே நம்ம கதைக்குள்ளே போகலாமா விஜயநாட்டு அரசர் அரசவையில் உட்காந்துட்டு இருக்காரு அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு நம்ம நாட்டில் ஏன் கொஞ்ச நாளாக கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் இந்த கஷ்டங்களை போக்குவதற்கு நம்ம யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிட்டுருக்கும்பொழுது ஒரு மந்திரியார் சொல்கிறாரு அரியானந்தம் ஒரு சாமியார் இருக்காரு அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் நம்ம அவரை போய் பார்த்தா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாரு ஒரு மந்திரியார் அரசருக்கு அவருடைய பேச்சில் நம்பிக்கை தட்டியது உடனே என்ன பண்ணுறாரு ஒரு நாலு மந்திரிகளோட தினாலிராமனி வர சொல்கிறாரு அஞ்சு பேராக போயிட்டு சாமியாரை பார்க்க போகிறாங்க அப்படி போகும்பொழுது அந்த அரியானந்தம் என்ற ஒரு அந்த சாமியார் ஒரு மர்மமான ஒரு அறையில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்காரு இவங்க எல்லாம் போய் நின்றுட்டாங்க அரசர் நிற்கிறாரு மந்திரி நிற்கிறாங்க தெனாலிராமன் நிற்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க அரசர் இது மாதிரி கொஞ்ச நாளாக எங்களுடைய நாட்டில் கொஞ்சம் வறுமை வர மாதிரி இருக்குது மழையும் பெயில மக்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எப்போ எங்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முனிவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் இருங்க ஒரு அசரீதி வரும் அது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா காத்துட்டு இருக்காரு என்ன அசிரதி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அசிரதி சொல்லுது நீங்கள் பார்க்க வந்த அரியானந்தன் ரொம்ப நல்லவர் அவரு ரொம்ப திறமசாலி அவர் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பழிச்சிடும் எனவே நீங்கள் அவருக்கு நிறைய பொற்காசுகளும் விலை உயர்ந்த ஆபரங்களையும் தானமாக கொடுங்கள் அப்படின்னு அந்த சொல்றாரு கேட்ட தெனாலிராமனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது எந்த ஒரு சாமியும் தான் நல்லவன் என்று சொல்லாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது பார்க்குறாங்க தெனாலிராமன் சரி இவங்க பேசும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அந்த மர்மமான அறைக்குள்ள போறாரு அப்படி போகும்பொழுது திடீர்னு திரும்ப ஒரு அசருதி என்ன அசருதி அரியானந்தம் என்ற அந்த சாமியார் மிகவும் கெட்டவர் எல்லாரிடத்திலும் பணம் பறிப்பவர் அவரை யாருமே நம்பாதீர்கள் அவர் மோசமான சாமியார் அப்படின்னு ஒரு குரல் வருது இந்த அசுரிதை கேட்டவுனே அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியல என்ன அங்கே நடக்குதுன்னு அவருக்கு தெரியலை உடனே தினாயிராமன் அங்கேருந்து வந்தார் வரும்பொழுது ஒரு குண்டா ஒரு பயில்வான கூட்டிட்டு வந்தார் உள்ள இருந்து கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அரசே அசருதியும் சொல்லவில்லை கடவுளும் பேசவில்லை இந்த திருடன் தான் பேசுறான் அப்படின்னு சொல்றாரு அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒரு சாமியாரா இருந்து நீ இப்படி பண்ணலாமா உன்னை நம்பி மக்கள் வராங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை தெனாராமன் சொல்றாரு அரசே நம் சாமியை நம்புவது தப்பல்ல நம் சாமியை கும்பிடுவது தப்பல்ல நம் சாமியிடம் வேண்டுவது ஆனால் இது போன்ற ஆசாமிகளை நம்புவதுதான் தப்புன்றார் சொல்லிட்டு அரசர் தினாலிராமன் சொல்றதுல ஏதோ ஒரு இருக்குன்னு நினைச்சிட்டாரு சரி நம்மளும் மந்திரிக பேச்சு கேட்டு இந்த சாமியாரை பார்க்க வந்துட்டுமே அப்படி நினைச்சு அந்த சாமியாரை பிடிச்சி சிறையில போட சொன்னார் என்ன நேர்களே பாருங்க நம்ம என்னதான் கிட்ட போனாலும் அவர் உண்மையான சாமியாரான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க கேட்குறது தான் எடுத்து கொட்டி கொடுத்துட்றாதிங்க